உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அட்லி டைரக்ஷனில் தளபதி விஜய்வர்களுடைய பிகில் படம் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த பிகில் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயுடைய பிகில் படம் பார்த்தீங்கன்னா ஸோ 447,376 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஹைதராபாத் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பெஸ்ட் ஓப்பனிங்காக இந்த விசில் அப்படின்ற படம் கருதப்படுது. அதாவது பிகில் படத்துடைய தெலுங்கு வருஷன் தாங்க விசில் அப்படின்றது. ஸோ இந்த பிகில் படம் யூஎஸ்ஏலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை ஏற்படுத்தியிருக்கு. வீக் டேஸில் ரிலீஸ் ஆனாலுமே கூட யூஎஸ்ஏல இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200K US dollar வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்பர் ஒன் இந்தியன் மூவி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீக் டேஸ்லேயே வசூல் பண்ணியிருக்கிறதுல யூஎஸ்ஏல முதலிடம் பிடிச்சிருக்கு பிகில் படம் அப்படின்றதுலையும் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அடுத்து சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த படம் டே ஒன்லேயே 1.79 crore வசூல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2019 பெஸ்ட் சிட்டி ஓப்பனிங் அப்படின்ற பேரை பார்த்தீங்கன்னா இந்த பிகில் படம் வாங்கியிருக்கு அப்படின்றதுலையும் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி விஜய் கேரியர் பெஸ்ட் ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் சர்க்கார் படம் இருந்துச்சு. இது சர்க்காருக்கு அடுத்தபடியாக செகண்ட் பெஸ்ட் சிட்டி ஓப்பனிங் அப்படின்ற டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிகில் படம் வாங்கியிருக்கு சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் தேர்ட் ஓப்பனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.1 தான் சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டேல வசூல் பண்ண அதிக நிறைய படம். அடுத்து சர்க்கார் இப்போ மூன்றாவது இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ பிகில் படம் பிடிச்சிருக்கு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ பிகில் படம் ஆந்திர பிரதேச நிஜாமில் மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் மட்டும் 4.2 crore வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தெலுங்கு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்காருக்கு அடுத்தது இது ஒரு பிக் ஓப்பனிங் அப்படின்னு கருதப்படுது. சர்க்காரை பார்த்தீங்கன்னா 3.89 crore தான் வசூல் பண்ணிச்சு. சர்க்காரையும் தாண்டி இந்த படம் 4.2 crore வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே ஒரு வேறு லெவல் குஷியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வந்த படம் தான் கைதி அப்படின்ற ஒரு படம். ஸோ அந்த படத்துக்கு ரொம்பவே கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கைதி படம் டே ஒனில் பார்த்தீங்கன்னா 32 lakh தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வசூலும் பார்த்தீங்கன்னா அதிகரித்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கைதி பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த பிகில் படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 30-40 crore வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.79 crore டோட்டலாக தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30-40 crore வரைக்கும் வசூல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம் இருக்குது. ஸோ வீக் டேஸில் ஓப்பனிங் டேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் குவிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிகில் படத்தை கிடைச்சா ஒரு வெற்றி தாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிகில் படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே